பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஹலோ உங்களுடன். மகப்பேறு சார்ந்த நிறைய சந்தேகங்கள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். குழந்தை பேர் அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். அதே சமயத்தில் நிறைய பேர் நிறைய அட்வைசஸ் கொடுப்பாங்க. பட் ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸை நம்ம வாங்கும்போது அது எந்த அளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளுடைய ஹலோ உங்களுடன் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சென்னையில் இருக்கிற தேசிய நலக்குழுமத்தின் மகப்பேறு நலத்திற்கான அறிவுரை வல்லுநர் டாக்டர் ரத்னகுமார் அவர்களை தான் சந்தித்து உங்களுடைய சந்தேகங்களுக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் விடையளிக்கிறதுக்காக நம்ம நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்காங்க. உங்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மகப்பேறு சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல குறிப்பா ஒரு விஷயம் பார்க்கப்படுறது என்னன்னா, மகப்பேறு சமயத்துல வரக்கூடிய ரத்த அழுத்த நோய், அதாவது பிபி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப எல்லாருமே கஷ்டப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கு. ஆனா குறிப்பா மகப்பேறு சமயத்துல வரக்கூடிய பிபி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஹேண்டில் பண்ண தெரியறதில்ல, இருக்குங்கிறதே தெரியறதில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. குழந்தை பேறு சமயத்துல, அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் 3 மாதங்கள்ல நிறைய பேருக்கு பிபி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஆர்டினரி செக்அப்ஸ் மூலமா. இது ஏன் வருது, இதை எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க சார். அது இது ஏன் வருதுங்கிறது இதுவரைக்கும் கண்டறியப்படாத ஒரு விஷயம். பட் இதுல வந்து 2 விதமான இருக்கு. ஒன்னு வந்து 20 வாரங்களுக்கு முன்னாலேயே பிபி இருக்கிறவங்க, அவங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இரத்த அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம் இருந்திருக்கலாம். குறிப்பாக இப்போது 25-30 வயசுலாம் நம்ம யாரும் போய் பிபி செக் பண்ணிட்டு இருக்க மாட்டோம், அது அந்த மாதிரி இருந்திருக்கலாம். 20 வாரங்களுக்கு பிறகு பிபி வரப்போ அது வந்து பேறுகால கர்ப்பத்தினால் ஏற்படுற பிபி. இது இதற்கு வந்து இந்த நஞ்சுன்னு சொல்லுவாங்க, பிளசண்டான்னு சொல்லுவாங்க, அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. பேறுகாலத்தில் ஏற்படுற சில ஹார்மோன் சேஞ்சஸ், சுரபிகளில் ஏற்படுற மாற்றங்கள் காரணம் சொல்கிறாங்க. பட் நான் முதல்ல சொன்ன மாதிரி எதுங்கிறது நிச்சயமாக சொல்ல முடியாது. பட் இதில் வந்து சில பேருக்கு இது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அவங்கள பற்றி வேணால் நம்ம இது பண்ணலாம். குறிப்பாக முதல் குழந்தை, முதல் கர்ப்பம், அவங்களுக்கு இது இருக்குது. தென் எடை மிக மிக அதிகமாக இருக்கிறவங்க, அதே மாதிரி கர்ப்பகாலத்தில் எடை அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. இப்போ கர்ப்பகாலத்தப்போ பார்த்தீங்கன்னா 1 மாசத்துக்கு 2 கிலோ, வாரத்துக்கு 1/2 கிலோங்கிற கணக்கில் நம்ம இருக்கிறது வந்து சாதாரண எடை, அக்செப்டபிள் லிமிட் அது. பட் அதுவே 1 மாசத்துலேயே 4 கிலோ 5 கிலோன்னு வரப்போ ஒரு 10-12 கிலோ இருக்க வேண்டிய மொத்த எடை வந்து 30-40 கிலோ வரைக்கும் வரலாம். ஸோ அந்த மாதிரி எடை ஏறுறப்போ அது ஒன்று பார்க்கணும். இதற்கு முந்தைய கர்ப்பங்களில் உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் அவங்களுக்கு அடுத்த கர்ப்பத்திலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மற்றவர்களை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்குது. பட் இதுதான் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பேறு காலம், அதாவது குழந்தை நம்ம கன்சீவ் ஆன உடனேயே வந்து பிபி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா அவங்க எந்த மாதிரியான மருத்துவ சிகிச்சை, மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கணும் சார்? அதாவது 2 விதமான இருக்கு. இப்போ ஒரே ஒரு ரீடிங்கை வச்சுட்டு உடனே உங்களுக்கு ரத்த கொதிப்பு வந்துருச்சு, பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்றது இல்லை. அதை மறுபடியும் ஒரு தினம், குறிப்பாக ஏர்லியாகவே கண்டுபிடிச்சிங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி 20 வாரங்களுக்கு முன்னாலோ இல்லை 20-22 வாரங்களுக்குள்ளோ கண்டுபிடிச்சா அவர்களுக்கு ஒரு 4-6 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு மறுபடியும் செக் பண்றது. அந்த மாதிரி செக் பண்றப்போ அப்பவும் தொடர்ந்து அது இருந்தால் ரத்த கொதிப்பு, அது கூட பார்த்தீங்கன்னா ரத்த டெஸ்ட் சில எடுக்கிறப்போ, பிளட் டெஸ்ட் சில எடுக்கிறப்போ அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், தென் சிறுநீரில் உப்பு அதிகமாக கலந்திருத்தல், கால் வீக்கம் வந்து முன்னே அது வந்து ஒரு முக்கியமான ஒன்றா நினச்சிட்டு இருந்தோம், இப்போ வந்து அது அவ்வளவு முக்கியம் இல்லைங்கிற ஒரு கருத்து இருக்குது. இருந்தாலும் பொதுவாக நமக்கு கண்ணில் தெரியறது, ஒரு கர்ப்பிணிக்கோ அவங்க கூட இருக்கிறவங்களுக்கோ முதல்ல கண்ணில் படுறது கால் வீக்கம் தான். ஆமாம், இந்த ரத்தமெல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் நமக்கு தெரியும், பிபி டாக்டர் வந்து எடுக்கிறப்ப தான் தெரியும். அதனால் இது எல்லாமே இருக்கிறப்போ இது வந்து இரத்த கொதிப்பு இருப்பதற்கான அறிகுறிகள்னு இருக்கு. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு சில குறிப்பிட்ட வகையான மாத்திரைகள், இதில் ஒன்று என்ன பார்க்கணுன்னா, சாதாரணமாக பிபி கொடுக்குற மாத்திரை, இப்போ கர்ப்பம் இல்லாத ஒரு பெண்ணிற்கோ இல்லை ஒரு ஆணுக்கோ கொடுக்குற மாத்திரைகளில் சிலதை கர்ப்பிணிகளுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அதற்கேற்ற சில மருந்துகள் இருக்கு, அந்த மருந்துகள் மேல தொடர்ந்து எடுத்துட்டு வந்தா இதை வந்து நம்ம கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். முக்கியமா இதை பார்த்து பயப்படக்கூடாது. ஆனாலுமே ஒரு பிபி அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே முதல் வர்றது நம்மளுக்கு பயமா தான் இருக்கும். இன்னொரு பயம் என்ன இருக்கும்னா, கர்ப்பிணிக்கு வந்து குழந்தை ஆரோக்கியமா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு பதற்றமும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுவே இன்னும் கொஞ்சம் பிபி அதிக பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் இல்லையா டாக்டர்? ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன மாதிரியான ஆலோசனைகள்லாம் எடுத்துக்கணும், என்னெல்லாம் செய்தாக்க அவங்களுக்கு வந்து குழந்தையை பாதிக்காத அளவுக்கு அந்த பிபியை வந்து மெயின்டைன் பண்ண முடியும்? குழந்தை பாதிப்பு சிறிதளவு குழந்தை பாதிப்பு இருக்கதான் செய்யும்.
குறிப்பாக குழந்தையோட வளர்ச்சி கம்மியாக இருக்கலாம். பட் அந்த வளர்ச்சி குறையிறதுனால குழந்தைக்கு பிற்காலத்தில் ஒன்றும் மாறுபாடு ஏற்படுறதுக்காக அதுதான் ஒன்றும் தெரியலை. பிற்காலத்தில் குழந்தையோட வளர்ச்சி நார்மல் ஆகிடுது, பட் குழந்தைய பிறக்கிறப்பே எடை குறைஞ்சிருக்கலாம். அதே மாதிரி இந்த பனி நீர், கர்ப்பகாலத்தில் அந்த குழந்தையை சுற்றி இருக்கிற நீரோட அளவு குறையலாம். முக்கியமாக அந்த பிபி வந்து அதிகமாகவே இருந்ததுனால் டேர்ம் அந்த 40 வாரத்துக்கு முன்னாடியே குழந்தையை எடுக்க வேண்டி வரலாம். ஸோ இதெல்லாம் வரப்போ தான் குழந்தைக்கு வரக்கூடிய தாக்கம் அதிகமாக இருக்கு. இதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அந்த மருந்து கொடுத்தாங்கன்னா அதை தொடர்ந்து எடுக்கணும். நம்ம பொதுவாக செய்யறது அந்த மருந்தை கொஞ்ச நாள் எடுப்போம், அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு அறிவுரைகள் அங்கே வந்துடும், வந்துட்டு மருந்து நிறுத்திடுறாங்க, அவங்களுக்கு இந்த தாக்கம் அதிகமாயிடும். ஸோ தொடர்ந்து அந்த மருந்து எடுத்து வரணும். மினிமல் எக்ஸசைஸ், டெய்லி ஒரு வாக்கிங், ஒரு 15-20 நிமிஷம் மார்னிங் ஈவினிங் எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி ஒரு வாக்கிங். அண்ட் யோகாலாம் கூட சொல்கிறாங்க, அது எனக்கு அவ்வளோ இது இல்லை, பட் நிறைய பேர் அதை செய்கிறாங்க. அது செய்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ் இதெல்லாம் இருக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் மருந்துகளை தொடர்ந்து எடுக்கணும். அதிக அளவு உப்பு சேர்க்கக்கூடாது. முன்னே வந்து உப்பே சேர்க்காதுன்னு சொல்லிட்டு இருந்த காலம் ஒன்று இருக்கு. இப்போ வந்து அதிக நோ ஆடட் சால்ட்டுமாங்க. ஓகே, சாதாரணமாக வீட்டில் நம்ம சமையலுக்கு எவ்வளோ சேர்க்கிறோமோ அதை விட கூட கொஞ்சம் குறைக்கலாம். அதிகமாக உப்பு எடுக்கக்கூடாது. யூஸ்வலாக இந்த ஊறுகாய், கர்ப்பகாலத்தில் ஊறுகாய் சாப்பிட்றது ஒரு வழக்கம் தான், பட் இங்கே வந்து அதை நிறுத்த வேண்டி வரும். அதே நான்வெஜ் எடுக்கிறவங்க இந்த ட்ரைடு ஃபிஷ், ட்ரைடு மீட் எல்லாம் எடுக்கிறது அதை அவாய்ட் பண்ணும். அதிக உப்பு இருக்கிற பண்டங்களை நிறுத்திடணும். கொஞ்சம் உப்பு குறைக்கலாம், அதுக்காக உப்பு இல்லாம சாப்பிடணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி டாக்டர், கர்ப்ப காலம் அப்படின்னு சொன்னாலே பெண்களுக்கு முதல்ல கொண்டு போய் கொடுக்கறதே ஊறுகாய் பாட்டிலா தான் இருக்கு. ஒண்ணு வீட்டுல செய்து கொடுக்குறாங்க, இல்ல வாங்கி அவங்க சந்தோஷமா சாப்பிட்டோம்னு ஒரு மாங்காய் ஊறுகாய் வந்து செய்து கொடுத்துறாங்க. சோ அதை அவாய்ட் பண்ணலாம். பிபி இருக்கிற பட்சத்துல அதை அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. டாக்டர், நிறைய பேருக்கு வந்து ஓப்பனிங், அதாவது கன்சீவ் ஆயிருக்காங்க, ஒரு 3 மந்த்ஸ் போற வரைக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு சூழ்நிலை இருக்கு, பிபி ரைஸ் ஆகுறதுல, சுகர் இருக்கிறதுல, ஹெல்த்தியா இருக்கிறாங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி ஆஃப்டர் ஒரு 20 வீக்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு பிபி ரைஸ் ஆகிறத பார்க்க முடியுது, அண்ட் கண்டினியூ ஆகுது த்ரூ அவுட் த பிரெக்னன்சி பீரியட், அது கண்டினியூ ஆகிறதையும் பார்க்க முடியுது. இது எதனால டாக்டர்? அது ஒரு 8-10% கர்ப்பிணிகளுக்கு தான் இந்த பிபி நோய் வருது. அதனால 90% முன்னு நீங்க சொன்ன அளவில் தான் இருக்காங்க. இது என்னன்னா, நம்ம கண்டுபிடிக்கிறது 20 வாரங்களுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறப்பதான். இது வந்து பேறுகாலத்தோட இணைந்த ஒரு உயர் ரத்த அழுத்தம், ப்ரீ எக்லாம்சியான்னு மருத்துவ ரீதியா அதை சொல்றது. ப்ரீ எக்லாம்சியாங்கிறது 20 வாரங்களுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறது தான். இதுக்கு நான் சொன்ன மாதிரி காரணம்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியலனாலும் இது ஏற்படுறத உடனே கண்டுபிடிச்சு சரி பண்ணும். அதுதான், அதுக்கான மருந்துகளை நம்ம எடுத்துட்டு வரணும். இது இதை தொடர்ந்து அந்த மருந்து எடுக்காம இருந்தால் இதோட அடுத்த தாக்கம் வந்து வலிப்பு நோய், எக்லாம்சியா. ஓகே, இது வந்து ஃபிட்ஸ்னு சொல்றது இல்லை, அது யாருக்கு வேணாலும் வரலாம், ஆண்களுக்கு வரலாம், பெண்களுக்கு வரலாம். இது வந்து பேறுகாலத்தில் வரக்கூடிய வலிப்பு நோய், எக்லாம்சியான்னு சொல்றது. அது கொஞ்சம் ஆபத்தாகவே கூட முடியலாம். அதனால அதை அவாய்ட் பண்ணும். ப்ரீ எக்லாம்சியாங்கன்னு சொல்ற ரத்த அழுத்தத்தை நம்ம நிறுத்த முடியாது, அது வரக்கூடியவர்களுக்கு இருந்துதான் இருக்கலாம். பட் எக்லாம்சியாவை நம்ம கட்டுப்படுத்த முடியும், அந்த வலிப்பு நோய் வராம தடுக்கலாம். நிச்சயமா டாக்டர், முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, நம்ம பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், இந்த ஹலோ உங்களுடன் நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய சந்தேகம் வந்து மகப்பேறு காலத்துல ரத்த அழுத்தம் சம்பந்தமா சொல்றாங்க. ஆமா சார். டெலிவரி என்னும்போது நிறைய பேருக்கு இந்த ஜாண்டிஸ், இந்த மஞ்சத்தாமல வருது, அது எதனால வருதுமா? இது ஜாண்டிஸ் வந்து நீங்க இல்ல இல்ல சார், நீங்க குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ஜாண்டிஸ பத்தி சொல்றீங்களா, இல்ல கர்ப்பிணி பெண்ணுக்கு, தாய்க்கு ஏற்படும்? சரிங்க சார், அது குறித்த விளக்கங்களை நம்மளுடைய அட்வைசர் சொல்லுவாங்க சார், நம்ம கேட்டு தெளிவு பெறலாம். நன்றி சார். அதுங்க, இது ஒரு நல்ல ஒரு கேள்விதான். சில சமயம் இந்த ரத்த அழுத்தம் ஜாஸ்தியாகிறப்போ இது வந்து நம்முடைய ஈரலையும் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தாக்குதல் ஏற்படுறதுக்கு அதுக்கு ஒரு தனி பெயரே இருக்கு, ஹெல்ப் சின்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தாக்கம் ஏற்படுறவங்களுக்கு இது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமான இல்லை, கர்ப்பமா இருக்கிறப்பவே கூட அவங்களுக்கு அந்த மஞ்சக்காமாலை நோய் ஏற்படலாம். இந்த மஞ்சக்காமாலைங்கிறது நம்ம சாதாரணமாக சொல்ற ஜாண்டிஸ் இல்லைங்க, இது வந்து அந்த ஈரல் தாக்கத்தினால ஏற்படுறது. அதுவும் மஞ்சக்காமாலையா தான் தெரியும், இப்ப வெளியிலேருந்து பாக்குறவங்களுக்கு அதுவும் மஞ்சளா தான் தெரியும். பட் அதற்கான டெஸ்ட் செஞ்சு அதற்கான முறையில அது வைத்தியத்தை செஞ்சாங்கன்னா அதை வந்து தவிர்க்கலாம்.
இன்னொரு கேள்வியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான. ஆனா இன்றைய காலகட்டத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் டெஸ்டா இந்த ஜாண்டிஸ் டெஸ்ட் இருக்கா அப்படிங்கறத பாக்குறாங்க. நிறைய குழந்தைகளுக்கும் இருக்கிறதையும் பதிவு பண்றாங்க. இது எதனால ஏற்படுது டாக்டர்? குழந்தைகளுக்கு ரெண்டு விதத்துல வரலாம். ஒன்னு வந்து பிசியோலாஜிக்கல் ஜாண்டிஸ், அது வந்து அவர்கள் பிறந்த உடனே குழந்தைக்கு இருக்கிற ரத்த அணுக்கள் வந்து குறைஞ்சிட்டு வரும் நார்மல் அடல்ட் லெவலுக்கு வரப்போ. அதனால இந்த மஞ்ச காமாலே வரலாம். அது ஒரு இரண்டு மூன்று நாட்கள்ல தன்னால அது சரியாயிடும். ரெண்டாவது தான் வந்து குழந்தைகளுக்கே ஏற்படக்கூடிய மஞ்ச காமாலை நோய், அதற்கு தனியான ட்ரீட்மெண்ட் இருக்கு. அந்த இது லைட்டு கையில குழந்தைய வச்சிருப்பாங்க, சில சமயம் அவங்களுக்கு மருந்தும் கொடுக்க வேண்டியிருக்கும். அது அந்த தாக்கத்தை பொறுத்தது. இதுக்கும் பிபிக்கும் சம்பந்தம் இருக்கா டாக்டர்? தாய்க்கு ஏற்படக்கூடிய பிபிக்கும் இல்ல, மஞ்ச காமாலை பொதுவா வராது. பட் குழந்தை எடை குறையறதுனால ப்ராப்ளம் வரலாம். ஏற்படக்கூடிய ரத்த அழுத்த நோய் பத்தி பேசிட்டு இருக்கும் போது நிறைய பேருக்கு வந்து பிஃபோர் பிரெக்னன்சி அவங்க வந்து ரத்த அழுத்தம் இல்ல வேறு சில பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி சமயத்திலே கன்சீவ் ஆகுறதையும் நம்ம பார்க்க முடியுது. சோ கன்சீவ் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க, குறிப்பா பிளட் பிரஷர் இருக்கிறவங்க என்ன மாதிரியான அட்வைசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் டாக்டர்? அது இதுதான் மொழியே சொன்னது, கிரானிக் ஹைப்பர் டென்ஷன் அப்படிம்பாங்க. ஏற்கனவே ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, அதுவும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருமண வயசே தள்ளி போயிட்டு வருது, அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கலாம். அப்போ அவங்க மருந்து எடுத்துட்டு இருப்பாங்க, அந்த மருந்து கர்ப்பமான உடனே எடுக்கலாமா அப்படிங்கிறத முதல்ல டாக்டர்கிட்ட வந்து சொல்லிடணும். எனக்கு இந்த கர்ப்பமாரத்துக்கு முன்னாடியே எனக்கு ரத்த அழுத்தம் இருந்தது, நான் இந்த மருந்து சாப்பிட்டு வரேன், இப்ப கர்ப்பமா இருக்கிறப்போ என்ன செய்யணும்ட்டு. சில நேரத்தில் அவங்க முதலே எடுத்துட்டு இருந்த மருந்து இதோட ஒத்து போகும்னா அதையே கண்டினியூ பண்ணிடலாம், இல்லைன்னா இந்த மருந்தை மாற்ற வேண்டி வரும். மாறுற நேரத்தில் கொஞ்சம் பிபியில கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், அது வந்து ஸ்டெபிலைஸ் ஆகணும். ஸோ அதனால இது பிகினிங்லயே நம்ம சொல்லிட்டோம்னா அதை தொடர்ந்து அதற்கு கர்ப்பகாலத்தில் கொடுக்கக்கூடிய மருந்துகளை வச்சுட்டு நம்ம கண்டினியூ பண்ண முடியும். தேவையெல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒரு அட்வைஸ் தான். தானா வந்து எந்த மருந்துகளையும் நம்ம எடுத்துக்க கூடாது. எடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு வேளை கர்ப்பம் ஆயிட்டோம்னா அதை வந்து கேட்டு தெளிவு பெற வேண்டியது கொஞ்சம் கட்டாயமா இருக்கு. எதுக்குமே தானா மருந்து எடுத்துக்கிறது நல்லது இல்ல, குறிப்பா கர்ப்ப காலத்துல சுத்தமாலத்துல எடுக்கவே கூடாது. ஆனா பிபி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தலைவலி அப்படிங்கிறது தொடர்கதையாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எப்பவுமே அந்த தலைவலி பிரச்சனையோடய கழுத்து வலி கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்கிறதோடையே இருக்கிறாங்க. அண்ட் டியூரிங் பிரெக்னன்சி இந்த மாதிரி இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணலாம் டாக்டர்? அது டியூரிங் பிரெக்னன்சி, அதுவும் மருந்து எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு தலைவலி வந்ததுன்னா அது வந்து அந்த பிபி கண்ட்ரோல்ல இல்லை, அடுத்த நிலைக்கு போயிட்டு இருக்குங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. தலைவலி, கண் பார்வை மங்கலா இருக்கிறது, தொடர்ந்து வாந்தி எடுத்து, இப்ப ஏர்லி வீக்ஸ்ல வாமிட்டிங் இருக்கும், இப்ப 20-22 வாரத்துல ஒரு நார்மல் பிரெக்னன்சில அந்த வாந்தி எடுக்கிறது குறைஞ்சிரும், நின்னே கூட போயிடும். பட் அவங்களுக்கு அது தொடர்ந்து அது இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நெஞ்சு எரிச்சல், தொடர்ந்து நெஞ்செரிச்சல் இருக்கிறது, இது நாலுமே வந்து நம்ம ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவில்லை. ஒன்னா மருந்த மாத்தணும், இல்ல இதுக்கு பொதுவா நீங்க காரணம் பாத்தீங்கன்னா சொன்ன அளவுக்கு மருந்து சாப்பிட மாட்டாங்க. ஓகே, அதனால அதை வந்து இமீடியட்டா அது வந்து நம்ம டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு எதனால ஏற்படுறதுன்னு பார்த்து அதை தடுக்கணும். ஏன்னா இது வந்து தொடர்ந்து இருந்ததுனால் இது பேறுகால வலிப்பு நோய்க்கு ஒரு வழிவகிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா போயிடும். அதனால நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டியது, குறிப்பா கர்ப்ப காலத்துல அதை கூர்ந்து கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான பொறுப்பா இருக்கு. டாக்டர், இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது தலைவலி வந்ததுன்னா அது வந்து வலிப்பு நோய் வரைக்கும் போயிடும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்க சொல்றீங்க. ஒருவேளை இந்த ரத்த அழுத்த நோய் எனக்கு வந்து டெலிவரி வரைக்குமே இல்லை, நார்மலாகவே இருந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணிட்டு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ப்ரெஷர் எதுவுமே கிடையாது, பட் ஆஃப்டர் டெலிவரி ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமா ஒரு பிபி ஷூட் அவுட் ஆகிறதையும் அதுக்கப்புறம் ஒரு 3-5 டேஸ் வந்து மானிட்டர் பண்ணுறதையும் நிறைய பேரோட விஷயங்களில் பார்க்க முடியுது, இது எதனால? இது ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து அந்த கர்ப்பத்தினப்போ கொடுத்த சில மருந்துகள்னால பிபி ஆகலாம். ஓகே, ஆனா அது வந்து உடனே குறைஞ்சிரும், ஒரு 6-8 மணி நேரம், 10 மணி நேரம், இல்ல ஒரு நாளைக்கு மேல இருக்காது, பிபி நார்மல் ஆயிடும். பட் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு நீங்க சொன்ன மாதிரி
40 வாரங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பாங்க, அதற்கு அப்புறமாகவும் பிபி ஏறலாம். இதுதான் பேரு பின் பேரு கால உயர் ரத்த நோய், போஸ்ட் நீட்டல் ப்ரீஎக்லாம்சியாங்கிறது. குழந்தை பிறந்து 42 நாட்கள் வரைக்கும் இது ஏற்படலாம். ஏற்படக்கூடிய பிபி ஆகட்டும் இல்ல சுகர் ஆகட்டும் ஆஃப்டர் டெலிவரி வந்து தானாவே குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுவும் நம்ம ஃபாலோ அப்ல இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இல்ல அது தானாவே குறைஞ்சிடுமா? கட்டாயமா ஃபாலோ அப்ல இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். 42 நாட்கள் மட்டும் இல்ல, அதற்கு அப்புறமாவும் 3 மாசத்துக்கு 1 தரம் 6 மாசத்துக்கு 1 தரம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் அண்ட் பிபி பேறுகாலத்தில் ஏற்படுற சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோய் ரெண்டுமே பின்னாடி ஒரு தாக்கத்தை உண்டாக்கலாம். இரத்த அழுத்த நோய், சர்க்கரை நோய் ரெண்டுமே பேறுகாலத்துக்கு பிறகு அவர்கள் ஒரு 40 வயசு ஆறப்போ அவங்க டயபெட்டிக்காவோ ஹைப்பர்டென்சியோவோ பிபி அதிகமாகவோ டயபெட்டிஸ் ஆகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது குறித்து இன்னும் கொஞ்சம் விரிவான விளக்கங்கள் தேவை டாக்டர். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, நம்ம பேசிட்டு வந்தலாம். வணக்கம் புவனேஸ்வரி மேம், எங்க இருந்து பேசுறீங்க? பேர் புவனேஸ்வரி, நான் வரப்பன்ல இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்ன நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்ப நீங்க முன்னாடி சொன்னீங்க இல்லையா, ஆமா, அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்துச்சு. சரிங்க, இருந்தது குழந்தை பிறந்ததுமே எனக்கு சிக்ஸ் வந்துச்சு. ஜாண்டிஸ் இருந்தது, நீங்க சொன்ன மாதிரி வீக் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறமேட்டு குழந்தை நார்மலாக இருந்தா, ரெண்டாவது குழந்தை பெண் குழந்தை, அதுக்கு எந்த இந்த பிரச்சனை எதுவுமே எனக்கு கிடையாது. சரி, குழந்தை நார்மலா வெயிட் இருந்தா, தேர்ட் பேபி எனக்கு என்ன தெரியாது, டெலிவரி ஆயிடுச்சு, குழந்தை வந்து ரத்த ஓட்டம் வந்து ரிவர்ஸ் சுத்துது அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை பிறக்கிறப்ப இறந்து பிறந்துச்சு. இப்ப வந்து எனக்கு ஆஃப்டர் டெலிவரி லென்சஸ் வந்து இன்னும் வெயிட்டிங் டெலிவரி ஆச்சு, இன்னும் எனக்கு அந்த லென்சஸ் போயிட்டு வேற சொல்லிட்டு விட்டு போகுது, சரியா போகுது கம்மியா போகுது, அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. சரியா கிளியரா புரியலமா, லாஸ்டா நீங்க சொன்னது மறுபடியும் சொல்லுங்க. நேரடி தாக்கமா அது இருக்காது, இதற்கு வேறு காரணங்கள் இருக்கு. அதனால நீங்க எங்க உங்களுக்கு டெலிவரி ஆனதோ அந்த இடத்துல போய் பாருங்க, எதனாலங்கறத அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். இது பொதுவா இரத்த அழுத்தத்தினால இந்த தொடர்ந்து ப்ளீடிங் இருக்கிறது இருக்கிறது இல்ல, குழந்தை பிறந்து இவ்வளவு நாளைக்கு அப்புறம். நீங்க பார்த்தா கைனகாலஜிஸ்ட் கிட்டே ஒரு தடவை நேரா போய் பாருங்க மேடம், என்ன வேணுங்கறத அவங்க சொல்லி தருவாங்க. சரிங்களா, நன்றி அழைத்ததற்கு நன்றி டாக்டர். நீங்க 40 இயர்ஸ்க்கு அப்புறம் அது கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, பிபிஓ சுகரோ அப்படின்னு சொன்னீங்க, இது எதனால டாக்டர்? ஏன்னா யூஸ்வலாவே வந்து பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய எல்லா லேடிஸ் கிட்டையும் கைனகாலஜிஸ்ட் சொல்றது பிபிஓ இல்ல சுகரோ இருந்தா கட்டாயமா வந்து ஆஃப்டர் டெலிவரி அது வந்து கண்ட்ரோல் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா ஆஃப்டர் டெலிவரி கண்டினியூ ஆகக்கூடிய விஷயங்கள் எதனால ஏற்படுது? இப்போ சொல்றேன், நான் சொல்றது ஒரு 10%, அந்த 10%ல ஒரு 3%க்கு தான் இது வரலாம். பட் இதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து எது இந்த சில சேஞ்சஸ் வரும். நிறைய பேருக்கு நீங்க சொன்னதுதான், அந்த ஆஃப்டர் டெலிவரி எல்லாம் வந்து நார்மல் ஆகி ஒரு 42 நாள்ல எல்லாமே செட்டில் ஆயிடும். பட் சிலருக்கு அது ஆகாமல் தொடரலாம் அவர்களுக்கு. அதனால்தான் 3 மாசம் 6 மாசம் ஒரு 1 வருஷம் வரைக்கும் அட்லீஸ்ட் 1 in 3 months 3 மாதங்களுக்கு ஒரு முறை போய் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நல்லது, பின்னாடி இந்த தொந்தரவு வராமல் இருக்கலாம். அதனால பிபியோ சுகரோ இருக்கிறவங்க எல்லாருக்கும் பின்னாடி வரணுங்கிற கட்டாயம் கிடையாது, அதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கூடாது. வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப பாக்கி பேருக்கு ஒரு 2% சான்ஸ் இருந்ததுன்னா இவங்களுக்கும் 3% சான்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். பயப்பட வேண்டியதில்லை, பட் அதுக்காக ஃபாலோ பண்ணாம விடக்கூடாது, அதுதான் முக்கியம். நிச்சயமா டாக்டர். இப்போ இருக்கு பிபி ஆஃப்டர் டெலிவரி, அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரியான ஃபாலோ அப்ஸ்ல இருக்கணும்? இசிஜி எக்கோங்கிறது கண்டினியூஸா நம்ம 3 மந்த்ஸ் ஒன்ஸ் எடுக்கணுமா, இல்ல பிபி மட்டும் மானிட்டர் பண்ணா போதுமா? இல்ல பிபி மானிட்டர் பண்ணிட்டு முதல் ஃபர்ஸ்ட் இது, அதாவது முதல் 3வது மாசத்துல பாக்குறப்போ சில பிளட் டெஸ்ட் செய்வாங்க, அது எல்லாமே நார்மலா இருந்ததுன்னா பிபி மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாலே போறோம் 3 மாசம் 6 மாசம்னு. அதே மாதிரி மருந்தை நிறுத்தினாங்கன்னா ஒரு ப்ராப்ளம் 3 மாசத்துக்கு அடுத்தது அடுத்த மாசமே ஒரு தரம் பார்த்துட்டு ஒன்னும் இல்லைன்னா நம்ம
அதுக்கப்புறம் மருந்துகளை கண்டினியூ பண்ணணும்ங்கற அவசியம் இல்ல. அது நிறுத்த வேண்டியது டாக்டர் சொல்லி. டாக்டரோட பொறுப்பு. ஆமா, டாக்டர் வந்து அட்வைஸ் கொடுக்காம நம்ம மருந்துகளை நிறுத்தக்கூடாது. நிறைய பேர் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு தவறு என்னன்னா, அவங்களே வந்து மானிட்டர் பண்ணிட்டு மருந்துகளை நிறுத்திடுறாங்க. இது எந்த மாதிரியான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும்? நான் சொன்னதுதான், மறுபடியும் பிபி அவர்களுக்கு வரலாம். அதே மாதிரி முதல் பிரசவத்தில் இருந்ததுன்னா அடுத்த பிரசவத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி அவங்க ஒழுங்காக கண்டினியூ பண்ணாமல் சரியான நிலைக்கு வரதுக்கு முன்னாடியே மருந்து நிறுத்துறவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கு. ஸோ கரெக்டாக அதை வந்து நம்ம பின் கவனிப்பையும் நடத்தி டாக்டர்கள் சொல்றப்போ அந்த மருந்தை நிறுத்துறதா இல்லை மருந்தை மாற்றி கொடுக்கறதா, சில சமயம் மருந்தை மாற்ற வேண்டிய தேவை இருக்கும். பிபி அப்போ கண்டினியூ குறையவே இல்லைன்னா இந்த பேர் இப்ப கர்ப்பம் ஆனது பிரசவம் ஆனதுனால அவர்களுக்கு வேற விதமான பிபி மாத்திரைகளும் கொடுக்கலாம். அவர் ஒரு நார்மல் பர்சன்கிற நான் பிரெக்னன்ட் உமன் கர்ப்பம் இல்லாதவர்கள்ங்கிற கணக்கில் வரப்போ அந்த மாதிரி மாத்திரைகளை கொடுத்து கூட பிபி குறைக்க வேண்டியிருக்கும். ஸோ பின்கவனிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். டெலிவரி ஆயிடுச்சு, பிரசவம் நல்லா இருக்கு, குழந்தை நல்லா இருக்கு, எனக்கும் எதுவும் சரியில்லை, நான் நிறுத்திட்டேன் நிறுத்திடக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு குறிப்பா வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து நம்மளுக்கு பிபி மாத்திரைகளை நாமளா நிறுத்தக்கூடாது, ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸோட நிறுத்தணும். அண்ட் கண்டினியூஸ் மானிட்டரிங்ல இருக்கணும். நம்ம கட்டாயமா ஒரு வருஷத்துக்கு அந்த மானிட்டரிங்ல இருந்தா போதும் இல்லையா டாக்டர்? சோ இதை வந்து ஆறு மாசம் ஒரு வருஷம் வரைக்கும் பெட்டர். அதுதான் நம்மளுக்கு அடுத்த குழந்தைகளுக்கு ஒருவேளை ட்ரை பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லிட்டீங்க இல்லையா டாக்டர், ஃபர்ஸ்ட் வந்து கன்சீவ் ஆகும்போது பிபி இருந்ததுன்னா செகண்ட் பேபிக்கும் அதே மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த வாய்ப்புகளை குறைக்கிறதுக்கான வழிகள் இருக்கா? இருக்கு, ஒரு அளவுக்கு குறைக்கலாம். இதுக்கு முதல்ல என்ன பண்ண, இப்போ முன்ன எப்படின்னாங்க, ஒரு ஃபேமிலி டாக்டர்னு இருப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு அந்த வீட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களும் தெரியும். இப்போ சம்பவம் அது அப்படியே போயிடுச்சு. இப்போ இந்த பிரசவத்துக்கு இந்த ஊர்ல இருப்பாங்க, அடுத்த பிரசவம் பார்த்தா இந்த நாட்டிலேயே இருக்க மாட்டாங்க, வேற நாட்டுக்கு போயிருப்பாங்க, இல்ல வேற ஊருக்கு இருப்பாங்க. ஸோ எனக்கு முதல் கர்ப்பத்தப்போ இந்த மாதிரி பிபி நோய் இருந்தது, அதுக்கு நான் மருந்து எடுத்துட்டேன் அப்படிங்கறத அவங்கள்ட்ட சொல்லிடணும். இல்ல அந்த பழைய ரெக்கார்டையாவது கரெக்டா வச்சிருந்து நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். அப்ப வந்து சில மருந்துகள் கொடுத்து இது வராமல் தடுக்கலாம், வந்தாலும் அதோட தாக்கம் அதிகம் இல்லாம தடுக்கலாம். இது ஆக்சுவலா பிபி மருந்தே இல்ல, பிபி வராமல் தடுக்கிறதுக்காக பொதுவா இந்த ஆஸ்பிரின் டேப்லெட் சொல்லுவாங்க. அந்த டேப்லெட் கொடுக்கறப்பனால அது இது முதல் முறை ஏற்படுறப்ப இதுல அவ்வளவு பயன் இல்லைன்னு சொல்றாங்க, ஆய்வுகள் எல்லாம் சொல்லுது. பட் ஒரு முறை இருந்தவர்கள் மறுபடியும் கர்ப்பம் தெளிக்கிறப்போ இதற்குடைய பயன்பாடு அதிகமா இருக்கு. அதனால இந்த மாதிரி மருந்துகள் இருக்கு, இது மட்டும் இல்ல வேற மருந்துகளும் இருக்கு. அவற்றை எடுக்கிறது மூலமா இரண்டாவது முறை வருவதற்கான வாய்ப்பையும் குறைக்கலாம், வந்தாலும் அதோட தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். நிச்சயமா டாக்டர், நீங்க சொல்லும் போது ஒரு விஷயத்த பதிவு பண்ணீங்க, அது என்னன்னா பிபி இருக்கு மதர்க்கனா குழந்தையோட எடை குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு. அதை மெயின்டைன் பண்ண முடியுமா டாக்டர்? ஏன்னா நிறைய அட்வைஸ் வந்து நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ குழந்தை கரெக்டான ஒரு எடையில பிறந்தாதான் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அப்படிங்கறத எல்லாருமே சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ குழந்தை சரியான எடையில இருக்கணும், அட் த சேம் டைம் மதருக்கு பிபி இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்றது? மருந்து எடுத்துக்கிறது, திருப்பி நம்ம அதே இடத்துக்குதான் வரணும். அதாவது இது ஒண்ணு இல்லைங்க, தட் இஸ் ஏன் பிபி ஜாஸ்தி ஆகுது, ரத்த குழாய்கள் வந்து சுருங்குது, அந்த ரத்த அழுத்தம் வந்து அதிக பிரஷர்ல மேல போகுது. அந்த மாதிரி போறப்ப என்ன ஆகுதுன்னா கர்ப்பப்பையில குழந்தைக்கு போற ரத்த ஓட்டம் குறையிறது, அதனால அந்த குழந்தைக்கு தாக்கம் ஏற்படுறது. இதுதான் சில டெஸ்ட் பண்றப்போ இந்த ரத்த ஓட்டம் மாறி கூட இருக்கலாம். ஆக்சுவலா இதற்கு முன்னாடி பேசிய அவர்கள் கூட சொன்னாங்க ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி வரப்பதான் குழந்தைய உடனே எடுக்க வேண்டிய வர வேண்டிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வராம நம்ம தடுக்க, பிபி தடுக்க முடியாது, பட் இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நம்ம தடுக்கலாம், கம்ப்ளீட்டா தடுக்கலைனாலும். பட் ஒன்னு ஒன்று சொல்றேன், இவங்களுக்கு இந்த குழந்தையோட எடை குறைவு வந்து மற்ற எடை குறைவுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டது. ஏன்னா இதனுடைய ஊட்ட சத்துனால இது குறையல, இதற்கு வர வேண்டிய ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கிறதுனால இது குறையிறது. ஸோ இந்த குழந்தைகள் கம்மியான எடையில பிறந்தாலும் நாளாக ஆக ஒரு வயசு ரெண்டு வயசு அப்புறம் கேட்சப் க்ரோத் பாங்க, அது பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் ஒரு அளவுக்கு அந்த ரெண்டு வயசுக்கு என்ன இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்துடும், அந்த அளவுக்கு வந்துருவாங்க. சோ பயப்பட வேண்டிய தேவையில்லை, தேவையில்லை. மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா டாக்டரோட அட்வைஸ் ஃபாலோ பண்ணணும், மருந்துகளை எடுக்கணும், எடுத்துக்கணும். அது இன்னொரு விஷயம். தொடர்ச்சி இன்னொரு காலரும் இருக்காங்க டாக்டர், நம்ம பேசலாம். குடுவாஞ்சேரியில இருந்து மீனாட்சிங்கிற காலர், வணக்கம்மா. வணக்கம் மேடம். உங்களுடைய கேள்வி என்னமா டாக்டர் கிட்ட கேட்கலாம்? டிவி வால்யூமா கம்ப்ளீட்டா குறைச்சிடுங்கம்மா, டிவி. ஆமாமா, கம்ப்ளீட்டா குறைச்சிட்டு டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்வி என்னவோ அதை போன்ல மட்டும் கேளுங்க, சரிங்களா? ஓகே மேடம், ஓகே மா, ஓகே, குறைச்சிட்டேங்க மேம். ஆ, இப்ப கேக்கலாமா? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்.
வணக்கம் சார். வணக்கம். எங்க மக வந்து ரெண்டாவது குழந்தை டெலிவரிக்காக இருந்தாங்க. எட்டாவது மாசம் தான் வந்து அவங்களுக்கு சிங்கிள் அம்பிலிக்கல் ஆர்டரி பாப்பாக்கு இருக்குன்னு டாக்டர். தொடர்ந்து பேசலாமா? சிங்கிள் அம்பிலிக்கல் ஆர்டரி தான் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. இது வந்து இமீடியட்டா இதை வந்து பாக்கணுங்கிறது இல்லை, குழந்தை பிறந்த உடனே இதை பாத்துக்கலாம். டைம் இருக்கு, டைம் இருக்கு. எதுவும் பிரச்சனைகள் எதுவும் இருக்குமா அப்படிங்கறது தான் ஒரு தாயாவுடைய கேள்வி. பொதுவாக இதுல இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இது இருக்கலாம் குழந்தைகளுக்கு, பட் குழந்தை பிறந்த உடனே ஒரு பீடியாட்ரிஷியன், பிறந்த குழந்தைகளை பாக்கிறதுக்குன்னே இப்ப தனி இதுவே வந்துட்டாங்க, நியோனேட்டாலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்கள்ட்ட காமிச்சு பண்ணலாம். ஒரே இது, இது சிங்கிள் அம்பிளிக்கல் ஆர்டரி மட்டும் கம்மியா இருக்கா இல்ல அது கூட சேர்ந்த வேறு ஏதாவது பிறப்பு குறைபாடு இருக்காங்கிறத முதலியே ஸ்கேன் பண்றப்போ அதையும் மறுபடியும் செக் பண்ண சொல்லிடணும். வேற ஏதாவது இருந்ததுன்னா இமீடியட்டா காமிக்கலாம். இது மட்டும் சொன்னா நம்ம பிறந்த உடனே கூட அதை பாத்துக்கலாம். ஆனா எல்லாத்துக்குமான தீர்வுகள் மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அதற்கான எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம நாட வேண்டியிருக்கும் இல்லையா டாக்டர்? டாக்டர், நீங்க சொல்லும் போது குறைப்பிரசவம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பிபி இருக்கிறவங்களுக்கு நாமளும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். பட் குறைப்பிரசவம் ஆகிறது வந்து ஒரு 7 மந்த்ஸ்லயோ இல்ல 8 மந்த்ஸ்லயோ கூட வந்து பேபி வந்து டெலிவரி ஆகிறத பாக்கிறோம். ஸோ அந்த குழந்தைகளை எந்த மாதிரி நம்ம வந்து பாதுகாக்கணும்? எல்லா மதருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, எனக்கு பிபி இருந்ததே குழந்தைக்கு வந்துருமா, இன் ஃபியூச்சர் வந்துருமா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க எல்லாரோட மைண்ட்லயுமே இருக்கும். இது டிஎன்ஏ பாதிப்பா இல்ல பரம்பரை பரம்பரையா வரக்கூடிய ஒரு சர்க்கரை நோய்க்கு ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப அதுவே இல்லைங்கிற ஒரு நிலைக்கு வந்துருச்சு. சோ பரம்பரைங்கிறத விட்டு பார்த்தா இந்த குழந்தைகளுக்கு வரலாமாங்கிறது இதுவரை ஒரு டெஃபினட்டா சொல்ல முடியல. ஏன்னா இன்னும் அவ்வளவு நாட்கள் ஆகல, ஒரு 20 வருஷங்கள் ஆகணும் இந்த குழந்தைகள் பிறந்து 20-25 வருஷம் கழிச்சுதான் இதுல எந்த அளவுக்கு இதோட தாக்கம் எதிர்காலத்தில் இருக்குங்கிறத நம்ம செய்ய முடியும். பட் இது மாதிரி இந்த குறைப்பிரசவமான குழந்தைகள் அவங்க நிச்சயமா அவங்க வந்து இன்டென்சிவ் கேர் குழந்தைகளோட தீவிர கண்காணிப்பு பிரிவில் இருந்திருப்பாங்க. அங்கிருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவர்களை கவனிக்க வேண்டியது அவசியம். பொதுவா நம்ம பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே வர உறவினர்கள் எல்லாரும் அந்த குழந்தைய எடுத்துப்பாங்க, தூக்குவாங்க. அது நமக்கு வந்து ஒரு சொல்ல முடியாம ஹெசிடேட் பண்ணக்கூடாது, சொல்லிடணும். ஏன்னா நமக்கு இப்ப வந்து குழந்தையோட ஆரோக்கியம் முக்கியம். சோ இவங்க எல்லாரும் தூக்கி கொஞ்சிறது, தாய் தவிர இல்ல கூட ஒரு ஆள், ரெண்டு பேரை தவிர வேற யாருமே குழந்தைகளை தேவையில்லாமல் எடுத்து கையாளுவது கூடாது. அதே மாதிரி குழந்தைய எடுக்கிறப்போ கை கழுவித்து தான் குழந்தையே தொடணும். இது மாதிரி சில வழிமுறைகள் இருக்கு. அதே மாதிரி தாய்ப்பால் மிகவும் அவசியமான ஒன்று. எடை குறையிறதுன்னு சொல்லி எதிரில் பக்கத்தில் சொல்றதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. தாய்ப்பாலில் இல்லாத எதுவுமே கிடையாது. ஸோ அதையும் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்து டாக்டர்கள் அறிவுரைப்படி எப்படி குழந்தைய ஹேண்டில் பண்ணுங்கிறது பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த தாக்கம் ஏற்படுறதுக்கு ஒன்றும் வாய்ப்புகளே இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் டூ மச் ஆஃப் திங்கிங் போட்டு குழப்பிக்கிறது வந்து எல்லாருடைய ஒரு பிரச்சனையாகவும் இருக்கு. அப்படி இல்லாம நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு விஷயம் நம்ம நேயர்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒரு அட்வைஸை கேட்கும் போது என்ன எது சரி எது தவறு அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு உங்ககிட்ட இத்தனை கேள்விகள் எங்ககிட்ட இருக்கு டாக்டர். டாக்டர், பேறு காலத்தில் எந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கோ, அதாவது பிபி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோ, அதே மாதிரி வேறு சில பிரச்சனைகளும் இருக்குது, அது குறித்து சில சந்தேகங்கள் இருக்குது டாக்டர். அதுக்கு முன்னாடி இன்னொரு காலர் இருக்காங்க சேலத்துலேருந்து, வேலாயுதம்னு நம்ம பேசலாம். வேலாயுதம் சார் வணக்கம். வணக்கம் சார். டிவி வால்யூமை கம்ப்ளீட்டாக குறைச்சிடுங்க சார், உங்களுடைய கேள்வியை டாக்டர் கிட்ட ஃபோனில் மட்டும் கேளுங்க சரிங்களா? சரிங்க சார். என்ன கேள்வி சார், உங்களுடைய சந்தேகம் என்ன? சந்தேகம் சார், மாசமா இருக்கும் போது முழங்கலத்துல அந்த கெண்டக்கால ரத்த குழாய் தடிச்சிருந்தேன். சொல்லுங்க. அது மறுபடியும் பிரசவம் ஆனா சரியாயிருந்தாங்க, பிரசவம் ஆகி இப்ப 1 இயர் ஆகுது, இன்னும் கொஞ்சம் தான் குறைஞ்சது, அப்படியே இருக்கணும். அப்படியே இருக்கு. ஆமாங்க. அவன் கொஞ்சம் நின்றுட்டு இருந்தாலும் நல்லாவே வைங்கிறது, கொஞ்சம் நிக்காம உட்காந்து கொஞ்சம் குறைஞ்சிருதுங்க. அது என்ன பண்ணலாம்? அதுங்க பொதுவாக கர்ப்பகாலத்தில் அது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் உங்களுக்கு சொன்ன மாதிரி அது இப்ப எவ்வளவு நாள் ஆச்சுங்க குழந்தை பிறந்து? குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆகுது. தொடர்ந்து இருந்ததுன்னா
அது வந்து நீங்க சர்ஜிக்கல் இது, அதாவது அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட காமிச்சு ரெண்டு விதமா இருக்குங்க. ஒன்னு வந்து முதல்ல காலில் வந்து ஒரு பேண்டேஜ் மாதிரி போட்டு வைக்க சொல்லுவாங்க எப்பவுமே. அதை போட்டாலே பொதுவா கர்ப்பகாலத்தில் ஏற்பட்டதுங்கிறதுனால இது கம்ப்ளீட்டா குணமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லைன்னா ஒரு சிறிய அறுவை சிகிச்சை பண்ணலாம். ஆமாங்க, தொடர்ந்து கட்டிட்டு இருக்கணும். அது பொதுவா நம்ம என்ன செய்யறோம், கொஞ்ச நாள் கட்டிட்டு விட்டுருவோம். அது கூடாதுங்க, நைட்ல ஃபுல்லா கட்டிட்டு படுத்துருக்க சொன்னாங்களாம், காலுக்கு உயரமா தலை காயலுக்கு தலை கணி வச்சுட்டு. ஆமாங்க, அது மாதிரிதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க பகல்லையும் அதுக்கு அதை கட்டி வச்சு பாக்கலாம், அதுலயும் தொடர்ந்து இது இருந்ததுன்னா நீங்க மறுபடியும் டாக்டர் போய் பாருங்க. பொது அறுவை சிகிச்சை நிபுணர் அவரை கூட பாக்கலாம், அதுக்கப்புறம் உள்ள ஒன்னா இன்ஜெக்ஷன் போடலாம், இல்லன்னா சின்ன அறுவை சிகிச்சை செய்யலாம். இந்த பிரச்சனையும் அடிக்கடி, நன்றி சார், இந்த பிரச்சனையும் நிறைய பெண்களுக்கு ஏற்படுறத நம்மளால பார்க்க முடியுது. ஆஃப்டர் டெலிவரி வந்து அந்த வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கும் ரத்த அழுத்தத்துக்கும் நேரடியான தொடர்புகள் இருக்கா? ரத்த அழுத்தத்தோட இது தொடர்பு இல்லை, பட் இது வந்து எடை அதிகமா இருக்கிற குழந்தைகள், ரெட்டை குழந்தை, மூணு குழந்தைகள்லாம் இருக்குல்ல அவங்களுக்கு, அதாவது வயிறு பெருசாக பெருசாக அதோட தாக்கம் காலில் தான் ஏற்படும். ஏன்னா கால் தான் ஒரு டிபெண்டன்ட் போர்ஷன், எப்பவுமே நம்ம நின்றுட்டு இருக்கோம், ரத்த ஓட்டம் காலில் கம்மியா இருப்ப இது வர வாய்ப்பு இருக்கு. பட் அவர் சொன்ன மாதிரி ஒரு மூணு மாசத்துக்குள்ள இது வந்து குறையணும். அப்படி குறையலங்கிறப்போ இது முதலியே அவங்களுக்கு அது இருந்திருக்கு, அது இப்போ ஜாஸ்தி ஆயிருச்சு, அதனால அதுக்கு ஏத்த மாதிரி தான் எடுக்கணும். கவனிக்கப்படாமல் தெரிஞ்சிருக்காது, இப்போ தேவையில்லா இப்ப நம்ம யாரும் போய் காலை பார்க்க போறது இல்ல. கரெக்ட், ஒரு வழியில் இருந்தா ஏதாவது இருந்தாதான் பார்க்க போறோம், அது இல்லங்கிறதுனால விட்டுட்டோம். இப்ப அது வந்த உடனே யூஸ்வலா மூணு மாசம் நாலு மாசத்துக்குள்ள அது குறைஞ்சிரும். அதே மாதிரி அந்த பேண்டேஜ் வந்து இப்ப நிறைய விதங்கள் வந்திருக்கு, முதல்ல வந்து காலில் சுத்துறது தான் அந்த காலத்துல இருந்தது, இப்ப வந்து ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி எல்லாமே வந்திருக்கு. அந்த மாதிரி அது தக்க அந்த பேண்டேஜ் எல்லாம் போட்டா பொதுவா கர்ப்பகாலத்தை ஏற்படுறது எல்லாமே அதுல குறைஞ்சிரும். அது இல்லைன்னா அதுக்கு அடுத்த லெவல் என்னன்னு பாக்கணும். அடுத்த லெவல் என்னன்றது நம்ம எக்ஸ்பர்ட் அட்வைஸ் வந்து நம்ம கேட்க வேண்டி இருக்கு. தொடர்ச்சியா நிவேதாங்கிற காலரும் இருக்காங்க, அவங்களுடைய சந்தேகம் என்னன்னு கேட்டலாம். டாக்டர் வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நிவேதா மேடம் தொடர்புல இருக்கீங்க, எங்கேருந்து பேசுறீங்க? நிவேதா மேடம் டிவி வால்யூம் கம்ப்ளீட்டா குறைச்சிடுங்க, உங்களுடைய கேள்வி என்னமோ டாக்டர் கிட்ட போன்ல மட்டும் கேளுங்க, சரிங்களா? அப்ப வந்து பிபி அதிகமே வயிற்று இறந்துச்சு, அதுக்கு வந்து என்ன சொன்னாங்க பிபி அதிகமா இருக்கா பாப்பா இறந்துடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா நார்மல் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் பிபி நார்மலே ஆகல, அப்புறம் பாப்பா இறந்துச்சு. அப்புறம் அப்புறம் ஒரு மாசம் ஹாஸ்பிட்டலே இருந்தேன், பிபி நார்மலா சொல்லிட்டு மாத்திரை எழுதி கொடுத்துருந்தாங்க, அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. டூ மந்த்தா டேப்லெட் கண்டினியூ பண்ணி ஆனா பிபி நார்மலா தான் இருக்கு, ஸ்டாப் பண்ணவே சொல்லல மேம். பிபி மருந்துகளை ஸ்டாப் பண்ண சொல்லல, அதனால பிபி 128 இருக்கு, அது நார்மல் தானே மேம்? அது வந்து நம்மளுடைய டாக்டர் தான் சொல்லணும், 128 நார்மலா இல்லையா, அதுவும் ஒவ்வொருத்தருடைய உடல் நலத்தை பொறுத்தும் இருக்கு, நம்ம டாக்டரோட அட்வைஸ் என்னங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இது வந்து 128ங்கிறது கர்ப்பம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அது நார்மல் தான், ஆனா ஆக்சுவலா கர்ப்ப காலத்திலேயே 128 நாங்க வந்து ஹை நார்மல்னு தான் சொல்லுவோம். நார்மல்ல கொஞ்சம் உயர் அளவில் இருக்கிறது தான், ஏன்னா கர்ப்பகாலத்தில் பிபி கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு பிபிலாம் இருந்து அந்த மாத்திரை கொடுத்து குழந்தையும் எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதுனால நீங்க தொடர்ந்து எடுத்துக்கோங்க. 128ங்கிறதுனால நீங்க நிறுத்தாதுங்க, மறுபடியும் டாக்டரை பார்த்து ரத்த சோதனை பரிசோதனை செய்யணும், அவருக்கு மறுபடியும் பிபி செக் பண்ணிட்டு அவங்க எப்ப சொல்றாங்களோ அது வரைக்கும் மாத்திரையை தயவு பண்ணி நிறுத்தாதுங்க. அவங்க சொல்ற வரைக்கும் தயவு பண்ணி மாத்திரை எடுக்கிறத நிறுத்தாதுங்க, இது பின்னாடி தாக்கம் ஏற்படும். அதனால இப்ப நமக்கு மாத்திரை எடுக்கிறது கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துருங்க. உங்களுக்கு அடுத்த குழந்தைகள்லாம் இந்த பிபி இல்லாம நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்கு இது கட்டாயமா தேவை. ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ட்ரை பண்ணலாங்க.
ஒரு வருஷம் அப்படின்னு டாக்டர் சொன்னது கொஞ்சம் கேக்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். பட் உங்களுடைய உடல், ஆமா, உடல் நலத்துல கவனம் எடுத்துக்கிட்டு அது அதுக்கப்புறமா நீங்க ட்ரை பண்றது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். இப்ப நீங்க ரெண்டு மாசமாவே ஒன்னும் உங்களுக்கு குறையல, அதனால கொஞ்சம் நாள் ஆகணும், உடனே வேண்டாம். இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறுபடியும் வராம இருக்கிறதுக்கு உங்களுடைய டாக்டர் நீங்க யாரை பாக்குறீங்களோ நீங்க அவங்களே பார்த்து ஹெல்த் அட்வைஸ் கேட்டுக்கோங்கம்மா. கேட்டுட்டு நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு 1 இயர்க்கு அப்புறமா கன்சீவ் ஆகுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹெல்த்தை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. அப்பதானே பிறக்கப்படுற குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். கன்சீவ் ஆகும்போது மறுபடியும் இதே பிரச்சனைகள் வராம தவிர்க்கிறது அப்படிங்கறதையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நன்றி மா அழைத்ததற்கு. தேங்க்யூம்மா. தேங்க்யூ டாக்டர். நிறைய பேருக்கு டாக்டர் நிறைய பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி பிபி வந்தோ இல்லைன்னா வந்து அடுத்து குழந்தை இறந்து பிறந்தாலும் உடனே கன்சீவ் ஆயிடணும் அந்த ஒரு ஒரு பயம் ஒரு பதற்றம் இருக்கு. கன்சீவ் ஆகலாமா ஆகக்கூடாதான்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. ஏன் ஆகக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு விளக்கம் கொடுங்க டாக்டர். ஸோ பார்த்துட்டு இருக்கோங்க பலன் பெறுவாங்க. அது என்னன்னாங்க, இப்போ நம்ம உடல் வந்து சாதாரண கர்ப்பத்திலேயே எல்லாமே மாறுபடுது. ரத்த ஓட்டத்திலேருந்து ரத்த அழுத்தத்திலேருந்து கர்ப்பையோட அளவிலிருந்து எல்லாமே மாறுபடுது. இது எல்லாம் நார்மலா இருக்கிறவங்களுக்கே திரும்பி வரத்துக்கு 6 வாரம் சொல்றோம். அதுதான் அந்த 42 நாட்கள் பின் பேறுகால கவனிப்பு பீரியடுன்னு சொல்றது. பட் 6 வாரத்திலே கம்ப்ளீட்டா வந்துடாது, அதுக்கும் கொஞ்ச நாள் ஆகும். சோ இந்த பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் அதிகமாகும். இன்னும் விரிவான விளக்கங்க தேவை டாக்டர். அதுக்கு முன்னாடி பானுங்கிற காலர் இருக்காங்க, பேசலாம். பானு மேம் வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் மேடம். உங்களுடைய சந்தேகம் என்னமா டாக்டர் கிட்ட கேக்கலாம் மேடம்? எனக்கு வந்து 2வது பையன் ஒரு 6 வருஷம் கழிச்சு பிறந்தான். சரிங்கம்மா. மா டிவி பாத்துக்கிட்டே பேச வேண்டாம், டிவி பாத்துக்கிட்டே பேச வேண்டாம். சரிங்களா மேடம்? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொண்ணு, அவன் நார்மலா பிறந்தா. 2வது வந்து ஒரு பையன், ஒரு 6 வருஷம் கழிச்சுதான் பிறந்தான். அவன் வயசுல இருக்கும் போது ஒரு 5 மாசம் இருக்கும் போது எனக்கு ரொம்ப முடியாம போயிட்டா. அதுக்கப்புறம் நிறைய ஸ்கேன் இதெல்லாம் பார்த்தாங்க, ஆனா பேபிக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா என் குழந்தை பிறந்து 6 மாசம் ஆனோன்னா அவனுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க மேடம். இப்ப வந்து நான் வந்து அவனுக்கு ரத்த குழாயில வந்து வீக்கம் இருக்கு, 2 பக்கமும் வீக்கம் இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து 8 அந்த அளவுக்கு இருக்குது, இன்னொரு பக்கம் 10. அந்த ஒரு பக்கம் நார்மல் ஆயிட்டு இன்னொரு பக்கம் வந்து வீக்கமாவே இருக்கு மேடம். நம்ம டாக்டர் என்ன சொல்றாங்கங்கறத கேட்டு தெளிவு பெறலாமா? இப்ப நான் மாத்திரை டேப்லெட் குடுத்துட்டு இருக்கேன் மேடம், ஆஸ்பிரின் மாத்திரையும் வாஷ் மாத்திரையும் குடுத்துட்டு இருக்கேன் மேடம். இது நீங்க தொடர்ந்து கவனிச்சுட்டு வரணுமா? நீங்க திருநெல்வேலியில பாக்குற டாக்டர் கிட்ட விடாம ஃபாலோ பண்ணுங்க. ஒரு அளவுக்கு மேல இந்த வீக்கம் இருக்கக்கூடாது. இப்போ அந்த பக்கம் குறைஞ்ச மாதிரி இங்கேயும் குறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது வந்து மாத்திரையும் நிறுத்தாதுங்க, தொடர்ந்து அவர்கள்ட்ட காமிச்சுட்டே வாங்க. தேவை இருந்தால் அடுத்த கட்ட சிகிச்சையும் செய்ய வேண்டி இருக்கும். இருக்கு, வாய்ப்பு இருக்குங்கம்மா. ஏன்னா ஒரு பக்கம் குறைஞ்சதுனால இதுலயும் வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கையோடு இருப்போம். பட் வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத நீங்களா நிச்சயம் பண்ணாதுங்க. அடுத்த எவ்வளவு தூரம் குறைஞ்சிருக்குங்கிறத பார்த்துட்டு டாக்டரோட ஆலோசனைப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுங்க. சரி சார், நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப அவன் வந்து ஸ்கூல்ல போட சேர்த்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடிபட்டுரும், கீழே விழுந்துட கூடாது, எதுவும் இந்த கீரை வகைகள் கருவேப்பிலை இதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். அது வந்து என் பெரிய பொண்ணு சாப்பிடுறதே இவனும் கேக்குறான். ரொம்ப சாப்பாடு கொடுக்கும் போலாம் எனக்கு அந்த சாப்பாடு வேணும் அப்படி கேக்குறான் சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் எனக்கு. இல்லம்மா, இது கொஞ்ச நாட்கள் தான், இது அப்படியே தொடர போறது இல்ல. உங்க பையனுக்கு அது சரியான உடனே எல்லாரும் போலயும் அந்த பையனும் விளையாடலாம், கீழே விழலாம், அடிபட்டுக்கலாம், கீரை சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிடலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான், ப்ராபப்ளி இன்னொரு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு முறையை நிச்சயம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. ஒரு 6 மாசம் பொறுத்து. அவனுக்கு 3 வயசு ஆகுது சார். ஆனா சில இத மாதிரி வேற ஏதாவது எனக்கு ரொம்ப இதா இருக்குமோ வேற டாக்டர்கிட்ட கேட்டா அவங்க சொல்றாங்க சர்ஜரி பண்ணணும் அப்படி அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க சார். ஆமாமா, தேவை இருந்தால் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்குதான் நான் சொன்னேன், முதல்ல இந்த மாத்திரையை கொடுங்க, இதுலயே சரியாயிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, அது இல்லைன்னா சர்ஜரி பண்ண வேண்டி வரும். ஆமாமா, அது இப்பவே நிச்சயம் பண்ண வேண்டாம். சரியாயிருச்சுன்னா விட்டுடலாம், சர்ஜரி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சரி சார், சரி சார், ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.
நம்ம மருந்துகளே சரியாகும் நம்மள. ஏன்னா ஒரு சைடு அவங்களுக்கு இந்த டேப்லெட் ஆமா கண்டினியூ பண்ணும்போது சரியா இருக்கு அப்படிங்கும் போது இன்னொரு சைடு வந்து நம்ம நம்பிக்கையோட இருக்கு, நம்பிக்கையோட இருக்க வேண்டியது அவசியம். நம்ம வந்து ஆஃப்டர் ஒரு டெலிவரி அப்போ அதுவும் குழந்தை பிறந்து இறந்ததுக்கு அப்புறமா பிபி இருந்தது செகண்ட் கன்சீவ் ஆகிற ப்ராசஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதாவதுங்க ஸோ இது நார்மலாக இருக்கிறதுக்கே 6 வாரத்துக்கு மேலே நமக்கு வேண்டியிருக்கு. இப்போ வந்து பிபி இருக்கிறது அந்த தாக்கம் நம்மளே சொன்ன மாதிரி ஒரு 3 மாசம் 6 மாசம் வரைக்கும் நம்ம பார்த்துக்க சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாமே செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 6 மாசமாவது ஆகும். அதனால தான் நாங்கள் பொதுவாக 6 மாசத்துக்கு பிறகு ஐடியலாக பார்த்தீங்கன்னா நல்ல இதுன்னா 1 ஆண்டுக்கு பிறகு எடுத்துக்கிறது நல்லது. மனநிலை ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து ஒரு மாறுதல் இருக்கும். அதுவும் பர்டிகுலர்லி ஒரு குழந்தை பிறந்து இறந்ததுன்னா அதோட மன ரீதியான தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த தாக்கமும் குறையும், உடல் ரீதியான தாக்கங்களும் பழைய நிலைக்கு திரும்பி வரும். அதனால தான் ஒரு 1 வருஷங்கிறது எப்பவுமே வச்சிருக்கிறது. தாயோடைய ஆரோக்கியத்தை வந்து நம்ம கவனத்துல எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யோட ஆரோக்கியம். ஆமா, ஏன்னா தாய் இருந்தா தான் அடுத்தது செய்ய வர முடியும். கரெக்டான ஒரு விஷயம் சொன்னீங்க டாக்டர். அடுத்தது இன்னொரு காலரும் இருக்காங்க, பேசலாம். கோவையில இருந்து நிஷா. நிஷா மேடம் வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? சாரி, உங்களுடைய கேள்வி என்ன? மேம், நாங்க ஆக்சுவலா நான் வந்து மூணு டே பிரெக்னென்ட் ஆகி அந்த பேபி அப்நார்மல் சொல்லி அபார்ட் பண்ணிட்டோம் மேம். சரிங்கம்மா, இப்ப நெக்ஸ்ட் பேபி அந்த அப்நார்மலிட்டி ரிப்பீட் ஆகுமா என்னன்னு கேக்கணும். மரபணு பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. நீங்க உங்க கணவர் ரெண்டு பேருமே மரபணு நிபுணர்கிட்ட மரபணு பரிசோதனை செய்யுங்க. ஏன்னா என்ன அப்நார்மாலிட்டி, என்ன குறையோட குழந்தை பிறந்ததுன்னு தெரியல. சோ சில வந்து சொல்லுங்க இதுல வந்து நீங்க மரபணு பரிசோதனை செஞ்சுட்டு அடுத்த முறை கர்ப்பமாறது நல்லதுமா. அதுதான் அது அந்த பரிசோதனை செஞ்சாதான் நமக்கு தெரியும். அதனாலதான் இப்ப நீங்க என்னங்க இப்ப நீங்க கர்ப்பமா இல்ல இல்லையா? இப்போ குழந்தை பிறந்து எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு? 7 மந்த்ஸ் ஆச்சு. இந்த பீரியட்லயே எடுக்கலாம். நீங்க உங்க கணவர் ரெண்டு பேருமே ஒரு மரபணு நிபுணர்கிட்ட போய் அதை பார்த்து அந்த டெஸ்டை எடுத்துட்டு அதுக்கப்புறமா கர்ப்பமாறத பத்தி யோசிங்க, அதுதான் நல்லது. தேங்க்யூ. டாக்டர், இந்த மாதிரியான பிரச்சனைகள் மட்டும் இல்லாம பிபி இருக்கும் போதும் குழந்தை வந்து அபார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு, நிறைய பேர் அபோர்ஷனும் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை தவிர்க்கிறது எப்படிங்கறத பத்தி சொல்லி கொடுங்க டாக்டர். மெயினா பாத்தீங்கன்னா இந்த பிபியோட அபார்ஷன் ஆகுதுன்னு அவங்க சொல்றதே வந்து குழந்தைய குறைப்பிரசவமா டெலிவரி பண்ணிடுறதுதான். ஆனா பிபி குறையலங்கிறப்போ இந்த பிபி குறைக்கிறதுக்கு மருந்துக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரே வழிதான், டெலிவரி ஆகணும். டெலிவரி ஒன்னா சிசரின் வழியா எடுக்கணும், இல்ல சாதாரண முறையில பிரசவம் ஆக்கணும். அதனால என்ன பண்ணுவாங்க, பிபி குறையாமலே இருந்ததுனால் தாயோட உடல் நலம் கருதி இது வந்து குழந்தையை எடுத்துருவாங்க. அதுதான் இந்த அபாஷன்னு சொல்றது. சோ மறுபடியும் இந்த பிபி கண்ட்ரோல் தான் நமக்கு வருது. கண்ட்ரோலுக்கு டேப்லெட் தான், உணவு வகைகள் தான், அண்ட் கரெக்டா அந்த சி எந்த டாக்டரும் நம்ம எங்க எடுத்தாலுமே டெய்லி நம்ம 24/7 மானிட்டர் பண்ண முடியாது, யாராலையுமே முடியாது. சோ நம்ம தான் நமக்கு ஒரு சிறந்த டாக்டர், சிறந்த மானிட்டர். நீங்க வந்து கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் உடனடியா போய் பாத்துடணும். ஏன்னா நேத்தானே போய் பார்த்தோம், மறுபடியும் இன்னைக்கு டாக்டர் போய் பாக்கணுமே ஹெசிடேட் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம ஆரோக்கியமும் குழந்தையும் நம்மளுக்கு தான் முக்கியம். அதனால உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் இப்ப தலைவலி சொல்றேன், ஒரு நாள் தலைவலி ஏதோ அன்னைக்கு நீங்க வெளில போயிருக்கலாம், அதனால கூட இருந்திருக்கலாம். பட் அதை வந்து நார்மலா இருக்கிறப்ப நம்ம கேர் பண்ண மாட்டோம், பரவாயில்ல தலைவலி ஒரு நாள் தானே விட்டுருவோம். அதுவே கர்ப்பமா இருக்கிறப்ப அந்த அளவுக்கு இருந்தாலும் உடனடியா உங்க டாக்டர் போய் பாருங்க. இது ரத்த கொதிப்பினால வர தலைவலியா, இல்ல சாதாரணமாக வர ஏற்படுற தலைவலியா, அந்த மாதிரி எதா இருந்தாலும் உடனடியாக அதற்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணும். காரணத்தை கண்டுபிடிக்கிறது இல்லாம ஒரு மெடிக்கல் அட்வைஸ் என்னங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா டாக்டர். தொடர்ச்சியா திருநின்றவூர்ல இருந்து நாராயணன் அப்படிங்கிற காலரும் இருக்காங்க, நம்ம பேசலாம். வணக்கம் சார். நாராயணன் சார் வணக்கம், எங்கிருந்து நாராயணன் சார்? சொல்லுங்க மேம். தொடர்புல இருக்கீங்க சார், டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகத்தை கேட்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், வணக்கம். வணக்கம் சார். என் டாக்டர் வந்து 6 மந்த்ஸ் பிரெக்னெண்டா இருந்தாங்க ஃபர்ஸ்ட், அது ஜனவரி வந்து ப்ரீமெச்சூர் ஆயிடுச்சு சார். அது இப்ப வந்து திட்டாங்க, பிரெக்னெண்டா இருக்காங்க. இப்ப டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா கர்ப்பப்பை ஸ்டிச் போடணும் அப்படின்னு. ஆனா அது ஃபர்ஸ்ட் ப்ரீமெச்சூர் 6 மந்த்ஸ் ஆனதுன்னு என்ன எதுன்னா தெரியல.
அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் அப்படின்னு. இப்ப பிரெக்னெண்டா இருக்கனால திருப்பி நீங்க ஸ்டிச் போடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. முதல் குழந்தை கர்ப்பமா இருந்தப்போ உங்களுக்கு ரத்த கொதிப்பு ஏதாவது இருந்ததுங்களா? இல்ல சார், அதெல்லாம் எதுவும் இல்ல. சுகர் இல்ல, பிபி இல்ல, லோ பிபி இல்ல, எதுவுமே கிடையாது. சரிங்க. அந்த குழந்தை திடீர்னு ஒரு நாள் டெலிவரி ஆயிடுச்சுங்களா? ஆமா சார். அப்ப ஸ்டிச் போடுறதாங்க நல்லது. அதாவது சில பேருக்கு கர்ப்பப்பை வாய் வந்து பொதுவா அந்த 38 வாரத்துக்கு பிறகுதான் திறக்கணும். சில பேருக்கு வேற பல காரணங்கள் இருக்கு. ஒன்னு குழந்தையும் பெருசா இருக்கலாம், இன்ஃபெக்ஷனாலேயே இருக்கலாம், எதனால வேணாலும் இருக்கலாம், வாய் சீக்கிரமே திறந்துடும். அந்த மாதிரி திறக்க அந்த மாதிரி தான் உங்க மகளுக்கு ஆயிருக்கணும். அதனால இப்ப அவங்க சொல்றபடி ஸ்டிச் போட்டுக்கிறது தான் நல்லது. போனீங்கன்னா கட்டாயமா அவங்கள்ட்ட போன உடனே சொல்லிடணும், இந்த மாதிரி கர்ப்பப்பை வாயில அந்த ஸ்டிச் போட்டிருக்கு, தையல் எடுக்கணும்னு சொல்லிடணும். தையலோட குழந்தை பறக்க முடியாது, பறக்கவும் கூடாது. அதுதான் முக்கியம். அது எப்ப சார் அது ஸ்டிச் பிரிப்பாங்க? அதாங்க பிரசவ நேரத்துல பறிப்பாங்க. 38 வாரம் அந்த நேரத்துல இல்ல வலி எடுத்த உடனே பிரசவ கட் பண்ணுவாங்க. எது முன்னாடி வருதோ அப்ப பண்ணுவாங்க. ஆஃப்டர் 9 மந்த்ஸ். ஆமா, அதுக்கு முன்னாடியே வலி ஏற்பட்டா முன்னாடியே பண்ண வேண்டி இருக்கலாம், அது சொல்ல முடியாது. சரி சார். இல்ல இது சிசேரியன்ல ஆபரேஷன் லெவல்ல வருமா? இதுக்குனாலே அதுக்கு இருக்காங்க. பொதுவா இந்த ஸ்டிச்சின் வாய் திறந்து குழந்தை பிறந்ததுன்னா ஸ்டிச் எடுத்த உடனே குழந்தை பிறந்துடும், ஆபரேஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. பட் வேற காரணங்களுக்காக சிசரின் பண்ண வேண்டி இருக்கலாம். குழந்தைக்கு மூச்சு தண்டல் ஏற்படலாம், அந்த நேரத்துல பல விதமான காரணங்கள் இருக்கு, அதனால சிசரின் பண்ண வேண்டி இருக்கலாம். இதனாலங்கிறதுக்காக மட்டும் பண்ண மாட்டாங்க. அது நம்ம அந்த நேரத்தில் தான் நம்ம சொல்ல முடியும். இப்ப சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் தாங்க. அதான் பெட் ரெஸ்ட் அப்படியே படுத்திட்டு இருக்கணுங்கிறது இல்லைங்க. சாதாரண வேலைகள் செய்யலாம், ரொம்ப கடினமான வேலைகள் செய்யக்கூடாதுன்னு தான் கணக்க ஒழிய படுத்துட்டே இருக்கணும்னு ஒன்றும் கட்டாயமே கிடையாது. அதனால சாதாரணமாக வீட்டில் செய்கிற வேலைகள் நடக்கலாம், போகலாம், அந்த மாதிரி இதை வந்து நம்ம தொடர்ந்து செய்யலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. சரி சார். ஏன்னா அவங்க தண்ணி குத்தனமாக இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அதனால ஒன்றும் இல்லைங்க. அதனால தான் அவங்க தனியாக போய் வேலை செய்ய முடியும். இல்லை இல்லை இல்லைங்க. முன்னளவுக்கு இப்போ வந்து கடினமான உழைப்பெல்லாம் கம்மியாயிருச்சு. ஆமாம் சார், ஆமாம் சார். அதனால இப்போ இருக்கிற உழைப்பு தாராளமாக செய்யலாம். சரி. நகராமே படுத்திட்டு இருக்க வைக்கணும். என் பொண்ணு அப்படி, என் பையன் பொண்ணு அப்படின்னே பார்த்துட்டு இருக்காங்க. நல்லது, நல்ல ஒரு கரிசனம் இருக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது. பட் சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்யலாம். ஒரு 8-10 வாரத்துக்கு அப்புறம் நமக்கு எப்போவுமே நம்ம நிச்சயம் பண்ண போகிறதே 10 வாரத்துக்கு அப்புறம் தான். அந்த நேரத்தில் சாதாரணமாக என்ன செய்கிற வேலைகள் என்ன இருக்கோ அதை நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்கலாம். கடினமான உழைப்பும் கூடாது. இப்போ ஒரு வாக்கிங் இதுக்காக நடக்க ஒரு ஒரு 15 நிமிஷம் உடனே ஏரோபிக் எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஒரு மக்கள் இவங்களும் இருக்காங்க. இப்ப எங்கள்கிட்ட வரவங்களே நான் அந்த எக்ஸசைஸ் பண்றேன், இது பண்றேன். அந்த மாதிரி கடினமான எக்ஸசைஸ் பயிற்சிகள் கூடாது, உடற்பயிற்சி கூடாது. அதுக்காக வாக்கிங்கே போக மாட்டேன், படுத்துட்டே இருப்பேனும் கூடாது. ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் இல்லாம சாதாரண நம்ம அன்றாட வீட்டு வேலைகள் செய்யலாம், படிக்கலாம், நடக்கலாம், இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தா ஒண்ணும் இல்லை. இந்த குறைந்தபட்ச விஷயங்களையாவது நம்ம செய்யறதுக்கு பழகணும். எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இல்ல, எக்ஸ்ட்ரீமுக்கு வேண்டாம். தொடர்ச்சி இன்னொரு காலரும் இருக்காங்க டாக்டர், மதுரையிலிருந்து சரண்யான்ற நேயர். சரண்யா மேம், வணக்கம். உங்க கேள்வி என்ன? மேம், என்னோட குழந்தை செகண்ட் பேபி பிறந்து 1 இயரும் 3 மந்த்ஸ் ஆகுது. ஆக்சுவலி பிறந்தப்ப வெயிட் வந்து 2 கிலோ தான் இருந்தா. அழுதான் அப்படின்னா டக்கு அப்படியே மூச்சு நின்று மயங்கிடுறா. அவ திரும்ப அந்த மூச்சு தம் அடக்குறதோட அப்படியே மயங்கிடுறா. கையுங்கள ஒரு மாதிரி அப்படியே மடங்கிடுது அவளுக்கு. திரும்ப ஒரு 15 மினிட்ஸ் அல்லது ஒரு 10 நிமிஷம் கழிச்சுதான் அவளுக்கு அந்த நினைப்பு வருது அவளுக்கு. இது ஒரு இருதய நோய்க்கான ஒரு அறிகுறியா இருக்கலாமா, இல்லைன்னா நரம்பு சம்பந்தமான நோய்க்கான அறிகுறியா இருக்கலாம். நீங்க மதுரையில தான் இருக்கீங்க, அங்க எல்லா விதமான வசதிகளும் இருக்கு, டாக்டர்கள் இருக்காங்க. நீங்க உடனடியா போய் காமிச்சு என்ன இருக்குங்கறத பாத்துக்கோங்க. முக்கியம் பார்த்தா அது சொல்லுங்க. என்ன சொன்னாங்க, 5 வயசு வரைக்கும் அப்படி தாப்பா இருக்கும், ஊசி போடக்கூடாது, அழுக விடக்கூடாதுப்பா, அதுக்கப்புறம் 5 வயசு சரியாயிடும்.
இல்லம்மா நீங்க இன்னொரு தடவை இன்னொரு டாக்டர் பாத்துறது நல்லது. பேசும்போது சாப்பாடு விஷயம் பத்தி சொன்னீங்க, விதவிதமா சமைச்சு கொண்டு வந்து குடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, குறிப்பா அதுல ஸ்வீட்ஸும் நீங்க சொன்ன மாதிரி உப்புக்காரம் வெரைட்டியும் நிறையவே இருக்கும். ஸோ பிபி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது உடல் நலத்துல குறிப்பா இந்த மகப்பேறு சமயத்துல பிபியும் இருக்கு அப்படின்னும் போது என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம இருக்கலாம்? நார்மலா நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதை சாப்பிடலாம். நான் முதலேயே சொன்ன மாதிரி உப்பு வந்து எடுக்கிற உப்பு தான் எடுக்கணும், அதை விட கொஞ்சம் கம்மியா எடுக்கிறது பெட்டர். அதே மாதிரி பழ வகைகள்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறாங்க பிபிக்கு, அதனால அதுவும் எடுக்கலாம். ஆனா டயபெட்டிஸ் இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கணும், ஏன்னா டயபெட்டிஸ் இருந்தா சில பல வகைகள் நம்ம சாப்பிட முடியாது. புரோட்டீன் ஃபுட் இருக்கிற இது எது, நம்ம இப்போ வெஜிடேரியன்ல எடுத்தீங்கன்னா இந்த பயறு வகைகள் இதுலாம் நிறைய இருக்கு. நான்வெஜ் எடுத்தீங்கன்னா மீன், அதே மாதிரி ஈரல் அந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்ம எதோட சாப்பாடு என்ன சாப்பிட்றோமோ அதுக்கேத்த மாதிரி சாப்பிடலாம். அளவோட எதையுமே சாப்பிடணும். நோ ஃபாஸ்டிங் நோ ஃபீஸ்டிங் பாங்க, நம்ம வந்து பட்னியும் கிடைக்கக்கூடாது, அதுக்காக நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சாப்பிடவும் கூடாது. எப்போ நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதை சாப்பிடுங்க. ரெண்டு உயிருக்காக சாப்பிடணும்னு கட்டாயம் கிடையாது. குழந்தை எப்படியும் சாப்பாடு எடுத்துக்கோ அம்மாட்டேந்து, நீங்க பாதி சாப்பிட்டா கூட அது அங்கதான் போகும், உங்கள்கிட்ட இருக்காது. ஸோ நீங்க தொடர்ந்து எப்போ எப்போ என்ன சாப்பிட்றோமோ அதை மட்டும் சாப்பிடுங்க. நிச்சயமா டாக்டர், பிரெக்னன்சி டைம்ல நர்ஸ் சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு டாக்டர், அதை குறித்து சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, நம்ம பேசிட்டு வந்தலாம். உமா மகேஸ்வரி மேம் வணக்கம். உமா மகேஸ்வரி மேம் தொடர்பில் இருக்கீங்க, டிவி பார்க்க வேண்டாம், உங்களுடைய கேள்வியை வந்து டாக்டர் கிட்ட போன்ல கேளுங்க, சரிங்களா? பேசலாமா? இல்ல, ரெண்டு பாப்பா எனக்கு, ஃபர்ஸ்ட் பையன் வந்து 3.5 வயசு ஆகுது. அவன் வயிற்றுல இருக்கும்போது சுகர் இருந்தது, அது நார்மல் இது பண்ணி அவங்க சொன்ன மாதிரி ஃபுட்ல நார்மல் ஆகி பாப்பா பிறந்தது, நார்மலா தான். அப்புறம் 2 இயர்ஸ் கழிச்சு இன்னொரு பேபி பிறந்தாங்க, ஆனா அவங்க வயித்துல இருக்கும் போது நார்மல் ஆயிட்டு சுகர் இல்ல. சரி, அப்ப இது செக் பண்ணனும்ங்களா இல்லையா அப்படிங்கறத டவுட். இப்போ ரெண்டாவது குழந்தைக்கு என்ன வயசுங்கம்மா? ரெண்டாவது வயசு வந்து 1.5 இயர்ஸ். 1.5 இயர்ஸ் ஆகுது. நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை சுகர் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இப்ப இல்லங்கிறதுனால விட்டுறாம ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை டாக்டர் பார்த்து சுகர் என்னவோ அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. உடனே டயபெட்டிஸ் வரணுங்கிற கட்டாயம் கிடையாது, ஆனா நீங்க தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த சுகர் அதை சம்பந்தப்பட்ட வேற டெஸ்ட்களும் இருக்கு, அதை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் பின்னாடி பாத்துக்கலாம், உங்களுக்கு ஒரு 40 வயசுக்கு மேல பாக்கி எது டெஸ்ட்களை செஞ்சுக்கலாம். இல்லம்மா அது மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இது குறித்து விரிவான விளக்கம் ஏன்னா இது குறித்து ஏற்கனவே பேசணும் இல்லையா டாக்டர், ஹெரிடிட்டி வைஸ் வருமா இல்ல டிஎன்ஏ வைஸ் வருமா அப்படிங்கறத பேசணும் டாக்டர், இல்ல அப்படிங்கறத அப்பயே வந்து தெளிவா சொன்னாங்க. சோ ஒன்னும் பிரச்சனை இல்லாம நீங்க நம்ம டாக்டரோட அட்வைஸ் கேட்டிருக்கீங்க, அதை ஃபாலோ பண்ணீங்கனாலே கட்டாயமா சரியா வரும். சோ நீங்க போயிட்டு செக் பண்ற விஷயங்கள் மட்டும் பண்ணுங்க, சரிங்களா? நன்றி அழைத்ததற்கு. டாக்டர், நட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம், நிறைய பேர் பேறுகாலம் இருக்குன்னா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எப்பயும் கையில நட்ஸோட இருக்கிறாங்க, நட்ஸ் சாப்பிடலாமா? நட்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு ஒண்ணுமே கிடையாது, பட் அதுவும் ஒரு அளவோட சாப்பிடணும். பர்டிகுலர்லி நம்ம கேஷ் நட் தான் மெயினா எடுப்பாங்க, ஏன்னா ஈஸியா கிடைக்கிறது, பாதாமும் பிஸ்தாவும் விட இது ஈஸி.
கேஷ்நெட்ல வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொழுப்பு சத்து அதிகமா இருக்கும். அதனால அது சாப்பிட கூடாதுன்னே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு மார்னிங்கோ ஒரு ஈவினிங் காலையில மது ஈவினிங் எடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அதுக்காக நீங்க சொன்ன மாதிரி கையில வந்து முந்திரி பருப்பு டப்பா ஓடியே போயிட்டு இருக்க கூடாது. அதே மாதிரி பிஸ்தா எடுக்கிறத நிறுத்துங்க. ஏன்னா பிஸ்தா எல்லாத்துலயுமே உப்பு சேர்ந்துருக்கும், கோட் பண்ணிருக்கும். ஆமா, அந்த கோட்டிங் இருக்கிறதுனால பிஸ்தா தேவையில்லை. பாதாம் எடுக்கலாம், நட்ஸ் சாப்பிடலாம், அளவோடு எதையுமே சாப்பிடலாம். ரெண்டு பாதாம் ரெண்டு நட்ஸ் எடுத்தா அது நல்லதுதான். நல்லதுதான். ஆமா, பட் அதுக்காக 20 பாதம் 20 நட்ஸ் எடுக்கக்கூடாது, சேர்த்தே ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது இல்லையா டாக்டர்? இன்றைய நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து வாழ்வியல் முறை மாற்றங்கள் என்னெல்லாம் செய்யணும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் மகப்பேறு காலத்துல வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான வாழ்வியல் முறை மாற்றங்கள் செய்யணும்ன்றத சொல்லிக் கொடுங்க டாக்டர். முதல்ல உடல் எடைய கட்டுப்பாடோட வைக்கணும். நம்ம என்ன செய்யறோம்னா அதுலயும் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு தான் போறோம். ஒன்னா எடையை பத்தி கவலைப்படுறது, ரொம்ப ஒல்லி ஆயிடுறாங்க. அது ரெண்டுமே இருக்கக்கூடாது. இப்ப நம்ம ஹைட்டை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா, தென்னிந்திய பெண்களோட அந்த சராசரி உயரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா 55-56 கிலோ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வெயிட். அப்கோர்ஸ் அது வந்து உயரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் நான் பொதுவா சொல்றது பாத்தீங்கன்னா 55-56 கிலோ அந்த ரேஞ்சில வச்சுக்கலாம். இதற்கு வந்து இந்த லெவல்ல மெயின்டைன் பண்ணுங்க. உடற்பயிற்சி கொஞ்சம் தேவை, நிச்சயமா டாக்டர். முக்கியமா ஒரு எக்ஸசைஸ், வாக்கிங், அதை விட ஒரு சிறந்த உடற்பயிற்சி எதுவுமே கிடையாது. நிச்சயமா நீங்க சொல்லக்கூடிய அட்வைசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே எல்லாருமே வந்து ரொம்பவே சந்தோஷமா ஹெல்த்தியா இருப்பாங்க அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை டாக்டர். இன்றைய ஹலோ உங்களோட நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க, நேர்கள் சார்பாக நன்றி டாக்டர். நன்றி நேர்களும், மீண்டும் ஹலோ உங்களோட நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.